விவசாய சங்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அன்புக்குரிய விவசாய பெருங்குடி மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே நம் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்ப உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில விவசாயிகளுக்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமாக அண்மையில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய சட்டங்களை வேளாண் மசோதா என்கிற பெயரில் அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கு தொடர் போய் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி எனவே அந்த போக்கையும் கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை திட்டமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மண்ணை காப்பதற்காக மக்களை காப்பதற்காக மண்ணை காத்த மக்களை காத்த நம்முடைய ஒப்பந்த தலைவர் பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த இந்த மண்ணில் அவருடைய மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த சட்டத்தை நிறைவேற்றிய உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம் மதச்சரபற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்துக் கட்சி கூட்டத்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூடி அந்த கூட்டத்தில் நாம் தீர்மானமாக வெளித்திருப்போம் தமிழகம் முழுவதும் குறிப்பாக மாவட்டத்துடைய தலைநகரங்களில் ஒன்றிய பகுதிகளில் நகரப் பகுதிகளில் பேரூர் பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னணியினர் தொண்டர்கள் செயலியர்கள் அதேபோல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருக்குடி மக்கள் இன்று இருக்கக்கூடிய கொரோனா என்ற கொடிய அதற்கென அரசு விதித்திருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புகளை பொறுத்த வரையில நாம் எழுபது மாவட்டங்களாக பிரித்து வைச்சிருக்கிறோம் ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்டங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஐம்பது இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக எழுபது மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐம்பது இடங்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய குறைய மூவாயிரத்தி ஐநூறு இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு இடங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் நூறு பேருக்கு மிகாமல் இருக்கணும் அதற்கு அதிகம் போய்விடக் கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறோம் மூவாயிரத்தி ஐநூறு இன்ட்டு நூறு என்று கணக்கு போட்டால் ஏறக்குறைய மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இதில் பங்கேற்று நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாயுடைய வயிற்றில் இன்றைக்கு அடித்து மத்திய அரசு அதேபோல மாநில அரசை பொறுத்தவரையில் விவசாயிகளை காலிலே போட்டு இருவரும் சேர்ந்து விவசாய பெருங்குடி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்துத்தான் அதை எதிர்த்துத்தான் அதை மக்களுக்கு உணர்த்தத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மத்தியில ஒருவர் பிரதமராக இருக்கிறார் அவர் அடிக்கடி சொல்வார் தான் ஒரு ஏழை தாயினுடைய மகன் என்று சொல்லுவார் இந்த ஏழை தாயினுடைய மகன் தான் ஏராளமான இந்தியர்களை இப்பொழுது ஏழைகளாக்கி கொண்டிருக்கிறது புதிது புதிதாக ஏழைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதே போல மாநிலத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே தன்னை விவசாயி விவசாயி என்று படித்துக் கொண்டிருக்கிறார் விவசாயியா விஷவாயுவா வேடதாரியா நான் அந்த கூட போக அவர் தன்னை விவசாயி என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் விவசாயி விவசாயி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் விவசாயினுடைய வாழ்க்கையே பரிபோகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைந்திருக்கிறது ஏழை தாயின் மகனாக இருந்தாலும் சரி ஏழை மகன் என்று தான் தான் விவசாயி என்று அடிக்கடி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயியாக இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருந்தாலும் சரி ஏழை மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ அவர்கள் எந்த நன்மையும் செய்வதற்கு இதுவரையில் முன்வரவில்லை தொடர்ந்து கொடுமைய விவசாயிகளுக்கு விரோதமான செயல்பாடுகளை அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயத்தை முன்னேற்ற போகிறோம் என்று சொல்லி மூன்று சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் நீங்கள் தயவுகூர் யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தால் விவசாயிகளுக்கு ஏதாவது பயன் உண்டா பயன் கூட தேவையில்லை நன்மைகள் கூட நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் கெடுதல் வராமல் இருக்கணும் அவர்களுக்கு துன்பங்கள் வந்து விடக்கூடாது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று சட்டத்தால் விவசாயிகள் பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து விரட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதனால்தான் இந்த சட்டத்தை இன்றைக்கு நாம் வெளிப்படையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் மட்டுமா இன்றைக்கு எதிர்த்து கிடையாது பஞ்சாப் மாநிலம் தான் முதல் முதல்ல போராட்டத்தை தொடங்கிச்சு சிரோமணி அகாலிதளம் என்கிற கட்சி கடுமையாக இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது அந்த சிரோமணி அகாலிதளம் என்பது எதிர்கட்சி அல்ல இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிகளை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி ஆக கூட்டணி கட்சி எதிர்க்கிறது ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி இனி நாங்கள் பிஜேபியோடு தொடர்பு வைத்திருக்க முடியாது கூட்டணியில் இடம்பெற முடியாது என்று வெளிப்படையாக சொல்லி அந்த கூட்டணி கட்சியிலிருந்து விலகி இருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் ஏறக்குறை ஐம்பது ஆண்டு காலமாக இந்த விவசாயிகளுக்காக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் அவர்கள் நன்மைக்காக அந்த கட்டமைப்பை பாழடிக்கக்கூடிய வகையிலே இந்த சட்டம் வந்திருக்கு என்று வெளிப்படையாக அவர்கள் சொல்லி அந்த பிஜேபி கட்சியிலிருந்து விலகி கூட்டணியிலிருந்து விலகியது மட்டும் இல்ல அமைச்சரவைகளை இடம்பெற்றிருந்த ஒரு அமைச்சரும் மத்திய அமைச்சராக இருந்த ஹர்சிம்ரத் கவுர் மாதல் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பத்திரிகைகளில் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் ஆகவே நான் கூறிட விரும்புவது இந்த சட்டத்தை எதிர்ப்பது நான் மட்டுமல்ல அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிற நேரத்தில் திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்த்து கொண்டிருக்கிற அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்று சில தவறான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன விமர்சனம் செஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை மக்களுக்கு விரோதமாக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை துணிச்சலோடு எதிர்ப்போம் அதை தட்டி கேட்போம் அதை கண்டிப்போம் அதை எதிர்த்து போராடுவோம் எந்த மாற்றமும் கிடையாது இந்த விவசாய சட்டங்களை நாம் மட்டுமா எதிர்க்கிறோம் இன்றைக்கு பஞ்சாப் மட்டுமா எதிர்க்கிறது இந்தியாவே எதிர்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் பஞ்சாப் மாநிலம் மட்டும் இல்ல ஹரியானா மேற்கு வங்கம் கர்நாடகா கேரளா ராஜஸ்தான் டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் இல்ல அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் வேளாண் மசோதாவை எதிர்த்து போராட்டம் நடக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்தில் சாலை மறியல் நடக்குது அங்க இருக்கக்கூடிய அனைத்து விவசாய அமைப்புகள் மொத்தம் முப்பத்தி நாலு விவசாய அமைப்புகள் இருக்கிறது அந்த மாநிலத்தில் அத்தனை விவசாய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹரியானாவில் பார்க்கிறோம் ரயில் மறியல் தண்டவாளத்திலேயே படுத்து தூங்குகிறாங்க தண்டவாளத்திலேயே சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய காட்சிகளை நான் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் பஞ்சாப் மாநிலத்தில் கடையடைப்பு பந்து பேருந்துகள் ஓடல உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு விவசாயிகள் டிராக்டர்லேயே ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால போராட்டம் நடக்குது ஆக இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை இதை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது வேளாண் சட்டத்திற்கு எதிராக மாநிலம் வழக்கு போட போகிறேன் என்று சொல்லி அதற்கு ஆயத்தமாக குறிப்பிட்டு சொன்னேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராக கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசும் இந்த எடப்பாடி ஆட்சியில் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியும் இதை எதிர்த்து வழக்கு போட முன்வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் சட்டரீதியாக ரீதியாக சிந்திச்சு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்களே தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழக விவசாயிகளின் சார்பில் நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் இதை எதிர்த்து போராடக்கூடியவர்களை நாங்கள் கைது செய்யவே மாட்டோம் என்று பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார் அதேபோல் டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டம் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி மட்டும் இல்ல விவசாயிகள் எதிர்க்கிறாங்க ஆளுங்கட்சியில் போராட்டத்தை கண்டித்து நடக்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவித்திருக்கு மேற்கு வங்கத்தில் போராட்டம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒருவர் இருக்கிறார் இடுபடியாக கூணி குறுகி போல வளைந்து வளைந்து நெளிந்து நெளிந்து சென்று பதவி பெற்று இன்றைக்கு முதலமைச்சர் பதவியில கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் வெட்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த சட்டத்தை ஆதரித்து பாராளுமன்றத்தில் பேசி ஏதோ ராஜ்யசபாயில ஒப்புக்கு அது எடப்பாடிக்கு கூட தெரியாது அதுக்கு எடப்பாடி அதுக்கு விளக்கம் கேட்க போகிறார் என்று ஒரு செய்தியும் வந்துச்சு அதையும் பார்த்தோம் ஆனா ரெண்டு அவைகளையும் இது ஆதரிச்சு இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு பக்கபலமாக இருந்திருக்கக்கூடியவர்கள் இதே எடப்பாடி இந்த சட்டத்தை நிறைவேற்றியவுடன் இதை நான் கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டேன் இது நியாயமா என்று கேள்வி கேட்டேன் இதை அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்று தெளிவாக எடுத்து சொன்னேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இதை ஆதரிச்சு அறிக்கை வெளியிட்டார் அவர் மட்டுமா வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அவர்கள் அவரும் ஆதரிச்சு விளக்கம் தருகிறார் அவர் மட்டுமா அந்த துறையினுடைய அதிகாரி அவரை மிரட்டி அச்சுறுத்தி நீங்களும் இதனை ஆதரிச்சு பத்திரிகையாளர்கள் அழைச்சி பேட்டி கொடுக்கணும் என்று உத்தரவிட்டு அவரும் செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்கிறார் எடப்பாடி அடிக்கடி தன்னை விவசாயி விவசாயி என்று சொல்லுகிறாரே அவர் உண்மையான விவசாயியா விவசாயி என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய விஷ வாயுதான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் இங்கு அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன் இந்த நட்சத்திரத்தில் அவர் செல்லுகிறார் கேட்கிறார் சாலினுக்கு என்ன விவசாயம் தெரியணும் ஆக ஸ்டாலினுக்கு விவசாயம் தெரியுமா என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் நான் விவசாயம் கூறிக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு இல்லையே ஆனா விவசாயிகளுக்காக ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துணை நிற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின் மறந்து விடக்கூடாது கிசான் திட்டத்துல அடிச்சிட்டு இருக்கிறீங்க விவசாயிகளுக்காக உருவாக்கிய திட்டம் கிசான் திட்டம் அதற்காக பயன்படக்கூடிய திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு போலி விவசாயியாக இன்றைக்கு அவர் உலா வந்து கொண்டு நான் கேக்குறேன் விவசாயி விவசாயின்னு சொல்றீங்களே காவேரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க காவேரியின் குறுக்கே மேகதாதனை கட்ட போகிறோம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பையே எதிர்த்து இன்றைக்கு மான் அங்க இருக்கக்கூடிய கர்நாடக அரசு முன்வருகிற போது அதை தட்டி கேட்க துணிசுர் இருக்கா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாலு அவர்கள் தலைமையில நான்கு நாட்களுக்கு முன்னால் பிரதமரை சந்திச்சு இதை நீங்கள் தடுக்கணும் இதற்கு அனுமதி தரக்கூடாது என்று போய் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு வரோம் ஆனால் இதுவரையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதற்குரிய நடவடிக்கை எடுத்தாரா போய் சந்திச்சாரா இல்லையே எட்டு வழிச்சாலை சென்னையிலிருந்து சேலம் வர அந்த எட்டு வழிச்சாலை வருகிற நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருகுடி மக்கள் எந்த அளவிற்கு துன்பப்படுவார்கள் துயரத்திற்கு ஆளாவார்கள் ஆகவே இதை கண்டித்து தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைச்சு இந்த எடப்பாடி விவசாயியாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுவரை அழைச்சு பேசியதுண்டா போராடுகிறவர்களை பிரயோகத்தை நடத்தி அவர்களை கைது செஞ்சு சிறையிலே அடைக்கக்கூடிய கொடுமையை தான் இந்த விவசாயி மன்னிக்கணும் விஷவாயு வேற என்ன செய்கிறார் ஊரா சுத்திட்டு வரீங்களே நான் கேட்கிறேன் ஊரா சுத்துறப்போ எங்கேயாவது ஒரு விவசாயி போய் சந்திச்சு என்ன சந்திச்சூரன் கேட்கக்கூடிய துணிச்சல் அந்த தெம்பு இந்த விஷவாயு எடப்பாடிக்கு இருக்கா வெக்கம் நாம என்ன விவசாயி விவசாயி என்று எந்த நோக்கத்துல நீங்க சொல்றீங்க விவசாயி விவசாயி சொல்லக்கூடிய எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன் குடிமராமத்து திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறீங்களே இதுதான் விவசாயிய விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க தூர்வாரக்கூடிய பணிகள்ல இன்னைக்கு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே இதுதான் விவசாயினுடைய லட்சணமா கிசான் திட்டத்துல கொள்ளை அடிக்கிறீங்களே நீங்க தான் விவசாயியா விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்யலான்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தருது அது தள்ளுபடி செய்யக்கூடாது உச்ச நீதிமன்றம் வர சென்று தடை உத்தரவு இந்த போலி விவசாய நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டார்கள் நான் வேற ஒண்ணும் இல்லை இந்த வாரம் ஆனந்த பத்திரிக்கை ஆனந்த பத்திரிக்கை மட்டும் இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை இன்னும் சில ஆங்கில நாளேடுகள் சில செய்திகளை தலையங்கங்களாகவே திட்டியிருக்கிறது மத்தியில இந்த வேளாண் சட்டத்தை நிறைவேற்றிய உடனே இது தவறு இது கண்டிக்கத்தக்கது நியாயமற்றது விவசாயிகளுக்கு துரோகம் செய்தது என்று தெளிவாக ஏதோ கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்ல எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்ல நடுநிலையோடு இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன திமுக பத்திரிக்கையா கிடையாது திமுக விமர்சிக்கிற பத்திரிக்கை தான் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிற பத்திரிக்கை தான் திமுக அடிக்கடி கேலி செய்து கிண்டல் கூட அப்படிப்பட்ட ஆனந்த பத்திரிகையில தலைப்பு ஒரு தலையங்கம் அதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா விதைப்பது விவசாயிகள் அறுப்பது யார் என்ற தலைப்புல தலையங்கத்தை தீட்டி இருக்காங்க முழுமையும் படிக்க நேரம் இல்ல ஒரு சிலவற்றை மாத்திரம் இங்கே படித்து காட்ட நான் விரும்புகிறேன் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையோடு இருக்கிறது என்ற ஒரே காரணத்தால் எதிர்கருத்துக்களுக்கு இடமே தராமல் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக இந்த மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன ஒரு புறம் இது ஜனநாயக விரோதம் இன்னொரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது விவசாயம் என்பது மாநில அரசு பட்டியலில் உள்ள துறை ஆனால் எந்த மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்காமல் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது சொல்வது நான் அல்ல நான் மட்டும் இருக்கக்கூடிய மட்டும் எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் மட்டுமல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல ஆனந்தவர்களும் குறிப்பிடுகிறது தலையங்கத்தில் குறிப்பிடுகிறது அடுத்து சொல்லுகிறார் விவசாயிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் விளைபொருட்களை இருப்பு வைக்கலாம் ஏற்றுமதியும் செய்யலாம் என்று இந்த மசோதா சொல்கிறது ஆனால் எண்பது சதவீதத்திற்கு மேல் ரெண்டு எக்டருக்குள் மற்ற நிலம் கொண்ட விவசாயிகளால் விளைபொருட்களை சேமிப்பு வைப்பதற்கான கிடங்குகளை எப்படி அமைக்க முடியும் ஏற்றுமதிக்கான போக்குவரத்து செலவை எப்படி செலுத்த முடியும் என்ற கேள்வியை கேட்டிருப்பது தலையங்கம் அடுத்து இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார்கள் பெரிய நிறுவனங்களுடன் விவசாயிகள் ஒப்பந்தம் செய்து கொண்டு விவசாயம் செய்ய வழிவகுக்கிறது விவசாய ஒப்பந்த சட்ட மசோதா தமிழகத்தில் ஏற்கனவே கரும்பு ஒப்பந்த அடிப்படையில் சாகுபடி செய்யப்படுகிறது ஆலைகளின் வாக்குறுதிகளை நம்பி சாகுபடி செய்துவிட்டு பணம் வாங்க கால் விவசாயிகள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மசோதா அதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறது என்ற கேள்வியை ஆனந்தவுடன் கேட்கிறது இப்படி ஆனந்தவடன் மட்டும் இல்ல பல்வேறு பத்திரிகைகள் இதை சுட்டி காட்டியிருக்கிறது ஆக இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மோடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வர்ற நேரத்தில்தான் வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்குவார் அது அவருடைய வழக்கம் ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய மனசுல அதெல்லாம் ஞாபகம் இருக்காது அதெல்லாம் மறந்துடுவார் நான் கேட்கிறேன் ரெண்டு கோடி பேருக்கு மேல வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னார் யாருக்காவது ஒத்துருக்காவது அவர் சொன்ன அந்த அறிவிப்பின்படி அந்த திட்டத்தின்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கா ஒருவருக்கு வேலை கிடைச்சிருக்கா ரெண்டு கோடி சொன்னார் ஒருவருக்கு கூட கிடையாது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நான் உலகளவில் உயர்த்தி காட்டப் போகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு அது உயர்த்தப்பட்டிருக்க கிடையாது அதை விட இன்னொன்று கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் போய் நான் மீட்டுக்கிட்டு போறேன் மீட்டுக்கிட்டு வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் எவ்வளவு பதினஞ்சு லட்சம் அதுவும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லட்சம் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு தலைக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வங்கியில் டெபாசிட் பண்ண போறேன் பதினஞ்சு லட்சம் வேணாம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வேணாம் ஒரு பதினஞ்சு ரூபா பதினைந்து ரூபாய் வேண்டாம் ஒரு பதினஞ்சு காசு போடப்பட்டிருக்கா விவசாயுடைய வருமானத்தை ரெண்டு மடங்காக உயர்த்துவேன் சொன்னது யாரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி நிறைவேற்றப்பட்டிருக்கா மத்திய அரசுடைய விளம்பரத்தை பார்க்குறோம் அந்த விளம்பரத்தில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்பது தான் கோரிக்கை ஆனால் மத்திய அரசு விளம்பரத்தில் அது இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வேளாண் சட்டத்தில் அது இல்லை அதை தயவு செஞ்சு அதை பக்கம் பக்கமாக வரி வரியாக படிச்சு பாருங்க அந்த வரியே கிடையாது ஆக ஏமாற்று விளம்பரம் அது விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்ன மத்திய அரசு செய்யக்கூடிய உதவி என்ன சலுகைகள் என்ன கடனை எப்படி தரப்போறாங்க மானியம் உண்டா என்ற அந்த கேள்வி கிடையோடு விவசாய பெருங்குடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி ஒரு வரி கூட அந்த சட்டத்தில் இடம்பெறல இந்த சட்டத்தால் பெரும் பணக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதனால் பயன்பெறப்போகிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் குடியுரிமை சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் குடியுரிமலாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டம் அதை எதிர்த்தோம் இன்னொரு பக்கத்தில் புதிய கல்வி கொள்கை ஏழை எளிய மக்கள் குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் முறையாக படிக்கக்கூடாது கல்வியை சிறப்பாக அவர்கள் கற்க கூடாது என்பதற்காக சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த தலைவர் கலைஞருடைய திட்டத்தை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்பதற்காக புதிய கல்வி கொள்கை என்ன அந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற அந்த கல்வியை தடுக்கிற முயற்சியில் இன்றைக்கு இவர் ஈடுபட்டு இருக்கு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை தெருவில் நிறுத்த வைக்கக்கூடிய நிராயுத பணியாக ஆக்கக்கூடிய ஒரு கொடுமையை செய்வதற்கு இன்றைக்கு முன் வந்திருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்த மக்கள் விரோத ஆட்சியை இன்றைக்கு மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தட்டி கேட்க வக்கற்ற ஒரு அகையற்ற ஒரு ஆட்சியாக எடுபடியாக எடப்பாடி ஆட்சி இன்றைக்கு துணை போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஏன் இப்படி நூறு பேரோடு அடக்கமா இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு முடிவு எடுத்திருக்கிறோம் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வாங்க நூறு பேர் வந்தாலும் இடைவெளி விட்டு நில்லுங்க என்ன காரணம் கொரோனா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக ஆறு மாத காலமாக நாம் இந்த கொடுமையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சுதந்திரமா எங்கும் போக முடியல எந்த பணியும் செய்ய முடியல பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது எங்கே எங்கேருந்து இந்த கொரோனா தொற்று வருகிறது எப்படி வருகிறது யாரால் வருகிறது யார் மூலமாக வருகிறது இதற்கு மருந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்களா தடுப்பூசியை உருவாக்கிட்டாங்களா எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக ஆறு மாதங்களாக இந்த கொடுமை நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இந்த கொடுமையில மக்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற அதற்கு முயற்சி எடுக்காமல் அந்த முயற்சியை பற்றியெல்லாம் சிந்திச்சு பார்க்காம மத்தியில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளும் இன்னும் பல கொடுமைகளை செய்வதற்கு இன்றைக்கு முன்வந்திருக்கிறார் என்று சொன்னால் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் நன்மைகளை செய்யுங்க உதவிகளை செய்யுங்க கடன் தாருங்க திட்டங்களை கொண்டு வாங்க பண உதவிகளை செய்யுங்க ஆனால் மோடி மட்டும் அடிக்கடி தொலைக்காட்சிகளை தோன்றி ரேடியோவில் பேசி அறிவிப்பு வெளியிடுவார் ஆயிரம்னு கோடின்னு வருஷம்னு வாரு அறிவிப்பு தான் வரும் லட்சம் கோடி என்று அறிவிச்சிங்களே சாமானங்களுக்கு போய் சேர்ந்துச்சாது நான் கேட்கிறேன் என்னைக்கு கொரோனா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சுதோ அன்னையிலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகையை மக்களுக்கு வழங்குங்க வழங்குங்க என்று தொடர்ந்து சொல்லுகிறேன் வழங்கப்பட்டதா இதுவரையில் வழங்கப்படலையே இந்த இந்த சட்டம் தேவையா மக்களவை எதிர்த்தோம் மாநிலங்களில் எதிர்த்திருக்கிறோம் அனுப்புங்க மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் அழுத்தம் திருத்தமாக மாநிலங்களில் எடுத்து வைத்தார ஆக நிறைவேற்றுகிற பயிற்சியில்

ஆக வாக்கெடுப்பு நடத்தாமல் நடத்தரலெடு என்று சொன்னாங்க குரல் வாக்கெடுப்பு சொன்னது அமைதியாக உட்கார வச்சு நடத்தினீங்களா கலவரத்தை ஏற்படுத்தி குரல் நடந்திருந்தால் உண்மையான வாக்கெடுப்பு நடந்திருந்தால் நிச்சயமாக இந்த மசோதா தோற்று போயிருக்கும் அந்த அச்சம் இருந்த காரணத்தினால அவசர அவசரமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி வேண்டும் திட்டமிட்டு பாராளுமன்றத்தை அவர்கள் முடித்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு தீர்மான சட்டத்தை நிறைவேற்றி விட்டு போயிருக்கிறார்கள் தவிர வேற இன்றைக்கு என்ன செய்தி குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தந்து விட்டார் என்று அந்த செய்தியும் வருகிறது இதை பார்க்கிற போது வேதனைப்படுகிறோம் ஒருவர் விபத்தில் சிக்கி இறந்து ஒரு சோக சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் வழியில் போகிற ஒருவன் வந்து நான் இறந்துட்டானேன்னு சொல்லி அந்த நேரத்தில் கழுத்தில் இருந்த செயினையும் இருந்த பணத்தையும் எடுத்துட்டு போயிடுவானான் அது மாதிரி கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் வந்து இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பிஜேபி அரசு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஒப்பத்திற்கு சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு இந்த கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வணிகர்களுடைய மக்களுடைய வயிற்றில் அழித்து இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவில நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறது எனவே கொரோனா காலத்திலும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி கொரோனாவை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிற ஆட்சி கொரோனாவுக்கு அதை தடுக்கிறதுக்காக வாங்கக்கூடிய மருந்துகளை கொள்ள துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை வாங்குகிறாங்களே தொடப்போம் அவங்க போடுற சுண்ணாம்பு பவுடரு அந்த ப்ளீச்சிங் பவுடரு சானிடைஷன் இதெல்லாம் வாங்குறாங்களே அதில் கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக கொரோனாவையும் பயன்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூடாரம்தான் இந்த கயவர்களின் கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது ஆக இந்த கூட்டத்தை விரட்டுவதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டம் இத்தோடு முடிகிற போராட்டம் அல்ல இது தொடரும் இது கொரோனா காலமாக இருக்கிற காரணத்தால் நாம் நினைத்த அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை நடத்த முடியல ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே விரைவில் மீண்டும் அனைத்து கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்ட போராட்டத்தை எந்த வகையில் நடத்துவதென்று முடிவு செஞ்சு விரைவில் அறிவிப்போம் இந்த சட்டத்தை திரும்ப திருப்பு திரும்பி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நிச்சயம் உருவாக்குவோம் அதுவரையில் போராடுவோம் 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசே மோடி அரசே